முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஜனவரி 3ஆம் தேதி தூத்துக்குடி செல்கிறார். 2 நாள் பிரச்சாரம் மேற்கொள்ளும் அவர் 18 நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். மீனவர்கள், நெசவாளர்கள், மருத்துவர்கள், விவசாய தொழிலாளர்கள், கருப்பட்டி வெள்ளம் உற்பத்தியாளர்கள் மற்றும் வணிகர்களுடன் முதலமைச்சர் இந்த பயணத்தின் போது ஆலோசனை நடத்தவுள்ளார். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பு நடத்துவது குறித்து கல்வித்துறை ஆய்வுக்கு பிறகு முதலமைச்சர் ஒப்புதல் பெற்று அட்டவணை வெளியிடப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காகவே மாணவர்கள் தனியார் கல்வி நிறுவனங்களில் சேர்க்கப்படுவதாக கூறினார். அதேவேளையில் அரசு பள்ளி மாணவர்கள் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும், இதன் காரணமாகவே தற்போது பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை அரசு பள்ளிகளில் விரும்பி சேர்ப்பதாகவும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணம் நடத்திய தொல்லியல் துறை அலுவலர் பதவிக்கான தேர்வில் நடைபெற்றுள்ள முறைகேடுகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று மாநில அரசை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிக மதிப்பெண் பெற்ற தமிழை முதன்மை பாடமாக எடுத்து பயின்ற தமிழக மாணவர்கள் புறக்கணிக்கப்பட்டு பிற மாநிலத்தவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பது வருத்தமளிப்பதாக தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தை ஒட்டி சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கோவையிலிருந்து ஹசரத் நிசாமுதீன் வரை சிறப்பு ரயில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை 5 முறை இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஹசரத் நிசாமுதீனிலிருந்து கோவை வரை ஜனவரி 6 முதல் பிப்ரவரி 3ஆம் தேதி வரை இந்த வாராந்திர சிறப்பு கட்டண சிறப்பு ரயில் 5 முறை இயக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு நாளை காலை 8 மணி முதல் தொடங்கும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வீடுகள், மனைகள் மற்றும் விவசாய நிலங்களுக்கு புகைப்படத்துடன் கூடிய பட்டா பெற விரும்புவோர் தங்களது நிலத்துக்குரிய கிரயம் அல்லது பூர்வீக பத்திரத்தை கோவை வடக்கு நகர நில வரி திட்ட தனி வட்டாட்சியரிடம் சமர்ப்பித்து பட்டா பெற்றுக்கொள்ளலாம் என அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். நகர நில வரி திட்டத்தின் கீழ் பட்டா பெற்றுக்கொள்வதற்கு இதுவே இறுதி வாய்ப்பு என்பதால் 15 நாட்களுக்குள் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பட்டா பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய பட்டா பெற்றுக்கொள்ளாவிட்டால் நகர அளவை பதிவேட்டில் உள்ளபடி பெயர் தாக்கல் செய்து உத்தரவிடப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மார்கழி மாதத்தை ஒட்டி தமிழகம் முழுவதும் சிவாலயங்களில் நடைபெறும் ஆருத்ரா தரிசனம் காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ சுந்தராம்பிகை உடனுறை கச்சபேஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள சுவாமி சமேத நடராஜ சிலைக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. திருநெல்வேலியில் நெல்லையப்பர் காந்திமதியம்மன் கோயில் திருவாதிரை திருவிழாவை ஒட்டி தாமிர சபையில் நடராஜர் திருநடன காட்சி நடைபெற்றது. கடந்த 21ஆம் தேதி முதல் நடைபெற்று வந்த மார்கழி திருவாதிரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இன்று ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு அதிகாலையில் கோவில் வளாகத்தில் உள்ள தாமிர சபையில் நடராஜ பெருமானுக்கு திருநீராட்டு மற்றும் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கேரளாவின் முன்னாள் முதன்மைச் செயலர் சிவசங்கர் தங்க கடத்தல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஸ்வப்னா சுரேஷ் உடன் ஐக்கிய அரபு எமிரேட்டுக்கு 7 முறை பயணம் செய்துள்ளதாக கூடுதல் முதன்மை நீதிமன்றத்தில் சுங்கத்துறை தெரிவித்துள்ளது. கேரளாவில் மூத்த அரசு அதிகாரியான சிவசங்கர் ஒரே நாட்டுக்கு 7 முறை தொடர்ந்து சென்று குற்றம் சாட்டப்பட்ட ஸ்வப்னா சுரேஷுடன் தங்கியிருந்தது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சுங்கத்துறை தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போது அடையாளம் தெரியாத 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதற்கிடையே பூஞ்ச் மாவட்டத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்ட 3 தீவிரவாதிகள் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரமேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். மேலும் எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாலக்கோட் பிரிவுக்குட்பட்ட தப்பி எனும் கிராமத்தில் புல்வெளிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2 துப்பாக்கிகளும் 70 துப்பாக்கி குண்டுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தெரிவித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.